ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு டிபிசி சேனல். இன்றைக்கி நம்மளோட சேனலில் பிடி கொழுக்கட்டை எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். வாங்க நம்ம இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். இது வந்து ரொம்பவே ட்ரெடிஷ்னலான ரெசிபி, ஈஸியாக சிம்பிளாக பண்ணிக்கலாம். ஈவினிங் பசங்க ஸ்கூல்லேருந்து வந்தாங்கன்னா கொஞ்ச நேரம் இது ஒரு ஹாஃப் அன் அவருக்குள்ளேயே பண்ணி முடிச்சிடலாம். ஃபஸ்ட் இதுக்கு என்ன தேவைன்னு பார்த்துடலாம். நான் வந்து இன்றைக்கி அரிசி ஒரு கப் எடுத்துருக்கேன், ரெண்டு மணி நேரம் தண்ணியில் ஊற வச்சுருக்கேன். இது வந்து இட்லி அரிசி கூட எடுத்துக்கலாம், புழுங்கல் அரிசி எடுத்துக்கணும். அதுக்கப்புறம் ஒரு நாலு வெங்காயம் குட்டி குட்டியாக கட் பண்ணி எடுத்துருக்கேன். ரெண்டு பச்சை மிளகாய், கருவேப்பிலை, கொத்தமல்லி, எண்ணெய், கடலைப்பருப்பு, உளுத்தம்பருப்பு, கடுகு, ஜீரகம் எடுத்துருக்கேன். இப்போ இந்த அரிசியை வந்து ஒரு மிக்சி ஜாரில் மாற்றி நம்ம அரைச்சிக்க போகிறோம். ரொம்ப ஃபைன் பேஸ்ட்டாக இல்லாமல் லைட் கொஞ்சம் குற குறன்னு அரைச்சிக்கிட்டா போதும். இதில் வந்து ஒரு டேபிள் ஸ்பூன் உப்பு ஆட் பண்ணிக்க போகிறேன். இந்த அளவுக்கு அரைஞ்சா போதும். இப்போது நான் வானலில் ஹீட் பண்ணிவிட்டு அதில் எண்ணெய் ஆட் பண்ணிக்கிறேன். எண்ணெய் காஞ்ச உடனே இதில் வந்து ஃபஸ்ட்டு கடலைப்பருப்பு ஆட் பண்ண போகிறேன். ஏன்னா அது கொஞ்சம் வேகிறதுக்கு டைம் எடுத்துக்கும், அதனால் நான் ஃபஸ்ட்டு எடுத்த உடனே கடலைப்பருப்பு ஆட் பண்ணிக்கிறேன். அது கொஞ்சம் லைட்டாக வணங்கினதுக்கப்புறமா நம்ம உளுத்தம்பருப்பு ஆட் பண்ண போகிறோம். உளுத்தம்பருப்பு, கடுகு, ஜீரகம் ஆட் பண்ணிக்குவோம். இது கொஞ்சம் நல்லா கோல்டன் ப்ரௌன் ஆகிட்டு கடுகுலாம் வெடித்ததுக்கப்புறமா இதில் வந்து நம்ம கருவேப்பிலையும் பச்சை மிளகாவும் ஆட் பண்ண போகிறோம். இது இப்போ நல்லா வறுபட்டுருச்சு, கொஞ்சம் நல்லா கோல்டன் ப்ரௌனாக ஆயிடுச்சு. பாருங்க இந்த அளவுக்கு இருந்தால் போதும். இப்போ நம்ம இதில் வந்து பச்சை மிளகாவும் கருவேப்பிலையும் ஆட் பண்ணிக்கிறோம். கொஞ்சம் லைட்டாக வறுத்துட்டு இதில் வந்து வெங்காயம் ஆட் பண்ண போகிறோம். வெங்காயம் கொஞ்சம் லைட்டாக வணங்கிறதுக்காக இல்லை, சும்மா கொஞ்சமாக ஒரு பின்ச் சால்ட் ஆட் பண்ணிக்கலாம். இந்த சால்ட் ஆட் பண்ணுறதுனால கொஞ்சம் வெங்காயம் சீக்கிரம் வணங்கிடும், அதுக்காக தான். வெங்காயமும் நல்லா கோல்டன் ப்ரௌன் ஆகிற அளவுக்கு நம்ம வணக்கிக்கலாம். இதை சால்ட் எதுக்காகனா ஆனியனுக்கு டேஸ்ட்டும் தரும், கொஞ்சம் சீக்கிரமாகவும் இது வந்து வணங்கிடும், அதுக்காக தான். இப்போ இதில் வந்து நம்ம அரைச்சி வச்சுருக்க மாவை ஆட் பண்ணிக்கலாம். இது நல்லா கோல்டன் ப்ரௌன் ஆகிட்டு வந்துடுச்சு. இந்த மாவை அரைச்சி வச்சுருக்கோம் இல்லைங்களா, இதை வந்து இதில் ஆட் பண்ணிக்கலாம். இது ரொம்ப நேரம் வந்து வணங்க வேணாம், கொஞ்சமாக வணங்கினா போதும். அது எல்லாம் ஒன்றா மிக்ஸ் ஆகிற அளவு அந்த டைமுக்கு அதை வானில் இருந்தால் போதும். அதுக்கப்புறம் ஆஃப் பண்ணிவிட்டு நம்ம வந்து அதை பிடி கொழுக்கட்டையாக பிடிச்சிக்கலாம். இது கொஞ்சம் இதுவானே இதில் வந்து கொத்தமல்லி ஆட் பண்ண போகிறோம். இப்போ இது எல்லாத்தையும் ஒன்றா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போது இந்த அளவுக்கு எல்லாம் மிக்ஸ் ஆகிடுச்சு. இந்த ஸ்டேஜில் வந்து நம்ம கொத்தமல்லி ஆட் பண்ணுறோம். நான் வந்து கொத்தமல்லி குட்டி குட்டியாக கட் பண்ணி வச்சுருக்கேன். இதை வந்து இதில் ஆட் பண்ணி இப்போ எல்லாத்தையும் ஒன்றா மிக்ஸ் பண்ணிவிட்டு அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். இதோடய வாசனையும் ரொம்ப சூப்பராக இருக்கும், ரொம்ப சாஃப்டாகவும் இருக்கும், ஈஸியாகவும் பண்ணிடலாம். இது வந்து விநாயகர் சதுர்த்தி அன்னைக்கு விநாயகருக்கும் வைக்கலாம். இது கைண்ட் ஆஃப் ஒரு கொழுக்கட்டை மாதிரி தான். இப்போ நான் இதை வந்து இந்த மாதிரி
பிடிச்சு எடுத்துக்கிறேன் கையில். இதை வந்து நீங்கள் ரவுண்டாகவும் பண்ணலாம், இந்த மாதிரியும் பண்ணலாம். இந்த மாதிரி ஃபுல் மாவையும் நம்ம வந்து பண்ணிக்கலாம் எல்லா மாவையும். இப்போ நான் எல்லா மாவும் பண்ணி முடிச்சிட்டேன். இப்போ வந்து இட்லி பாத்திரத்தில் கீழே கொஞ்சமாக தண்ணி ஊற்றிட்டு இந்த இட்லி தட்டில் எண்ணெய் தடவிட்டு ஒட்டாமல் இருக்கிறதுக்காக இதில் வந்து இதை இந்த கொழுக்கட்டை வச்சு 10 மினிட்ஸ் வேக வைக்க போகிறோம். க்ளோஸ் பண்ணிக்கலாம். க்ளோஸ் பண்ணிவிட்டு 10 மினிட்ஸ் வேக வச்சுக்கலாம். 10 மினிட்ஸ் கழித்து நம்மளோட சூப்பராக கொழுக்கட்டை ரெடி ஆகிடுச்சு. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் நம்மளோட சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்துலேயே இருக்க பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணுங்கள். நான் நெக்ஸ்ட் வீடியோ போட்டால் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், உங்கள் ஃபேன் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.